வெளியூர் போறதா இல்ல, ஒவ்வொரு கஸ்டமரையும் நம்மளே உட்காந்து பார்த்து அந்த கஸ்டமருக்கு என்னதான் வேணுங்கறத பார்த்து எல்லாமே நம்ம பெட்டர் செட்மெண்ட்ல பண்ணி கொடுத்தோம். 220 ரூபாய் தானே, இதெல்லாம் ஜஸ்ட் 175 ரூபாய், 220 ரூபாய்க்கு போடுறேன், 200 ரூபாய் கிட்ட கொடுக்குறேன். இதெல்லாம் வந்து லூப் நெட்ல ஹெவி ஆர்டிகல்ஸ், நினைக்கிறேன் தீபாவளி வந்து இன்னொரு 30 டேஸ் தான் இருக்கு, ரொம்ப பிஸியா போயிட்டு இருக்கு ஷாப், கஸ்டமர்ஸ் வந்துட்டே இருக்காங்க, அந்த கேப்ல தான் நம்ம வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு, ஸோ இதெல்லாம் பாருங்களா சூப்பரா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நியூ கலெக்ஷன்ஸ், ரேட்டும் ரொம்ப கம்மியா தான் கொடுக்குறாரு, நீங்க டைரக்டா வந்து விசிட் பண்ணி ரேட்டை வந்து என்கொயரி பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு, இந்த கிளாத்தே இந்த ஃபேப்ரிக்கே சூப்பரா இருக்கும், இம்போர்ட்டட் கிளாத் எல்லாமே. அது மட்டும் இல்லாம ரயான் நிறைய வச்சிருக்காங்க, ஸோ நிறைய பிரிண்ட்ஸ் வந்திருக்கு. இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரயான் ஷர்ட்ஸ் 105 ரூபாய்க்கு கொடுக்குறாரு, நம்ப முடியாத ரேட்டு. 105க்கு இந்த மாதிரி ரயான் கலெக்ஷன்ஸ் வந்து நிறையவே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கார்கோ ஃபேண்ட் கூட இங்கே அவைலபிளாக இருக்கு, 245க்கு கொடுக்குறாரு. ஜீன்ஸ் காட்டன் ஃபேண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 220க்கே நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கு. பேக் பிரிண்ட் டிஷர்ட்ஸ் வந்து நிறைய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் சைனா இதில் வந்து நிறைய இம்போர்ட்டட் கலெக்ஷன்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இப்போ வீடியோவில் போயிட்டு நம்ம கலெக்ஷன்ஸ் இப்போ இந்த தீபாவளிக்கு என்னென்ன கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஷாப் வச்சிருக்கீங்க, ஒரு நியூ கலெக்ஷன்ஸ் ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் உங்கள் ஷாப்பில் போடணும், தீபாவளிக்கு நல்லா சேல் பண்ணணும் அப்படின்னா உல்ஃப்கேங் ஷாப் வந்து நீங்கள் விசிட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் பண்ணலாம். இப்போ வீடியோவில் போயிட்டு உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். என்ன சார் ஒரு 10 நாள் ஊர்லயே இல்ல, ஊர்ல போய் அலைஞ்சு தெரிஞ்சு பொருள் வரணும் இல்லனே ஊர்ல? ஆமா, பிரீமியம் குவாலிட்டிஸ் இந்த தடவை நிறைய பிளே பண்ண போகுது மார்க்கெட்ல. இப்போ பிரீமியம் குவாலிட்டிஸ் ஹெவியா இருக்காச்சு. ஓகே, ரெகுலர் ஷர்ட் எல்லாமே நம்ம இது வரைக்கும் கொடுத்துருக்கோம், 30-40 ரூபாய் கம்மி, ஆல்ரெடி ரேட் கம்மியா கொடுத்தோம். எல்லாமே ஃபேக்டரி செட்டப், சரி, கார்கானாக்கே அவங்க ஃபேக்டரிக்கே போய் உட்காந்து நீங்க என்ன ரேட் பண்றீங்க, இத்தனை வருஷமா நான் உங்கள்கிட்ட எடுத்து கொடுத்துருக்கோம், எனக்கு இந்த தீபாவளி ஒரு பெட்டர் பண்ணி கொடு, நான் அப்படியே கஸ்டமர் தரேன்னு சொல்லி பேசி, சரி, அதையும் ஒரு நல்ல செட்டப்ல கொடுத்துருக்கோம் ரேட்ல. ஓகே, இந்த சரக்குலாம் பார்த்தா ரொம்ப யூனிக்கா இருக்கும், நல்லா இருக்குது சார். பேகி ஷர்ட் எல்லாமே ஹெவி பிரீமியம் குவாலிட்டிஸ் இதெல்லாம். ஓகே, ரொம்ப பிரீமியமா இருக்கும். பாக்கெட்டே பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு. ஆமா, இது பாக்கெட் கிடையாது, ஸ்டிச் அது, இது ஒரு சைடு தான் பாக்கெட், இது ஸ்டிச் தான், இது எல்லாமே ஸ்டிச், இந்த இதுதான், இது பாக்கெட்டே கொஞ்சம் பெருசா இருக்கு. ஆமா, இது எல்லாமே பேகி ஷர்ட்டோட ஃபிட்னா அது. ஓகே, அடுத்து வெல்வெட்ல இம்போர்ட் அண்ணா, இதெல்லாம் வெல்வெட் சார், சூப்பரா இருக்கு சார், பயங்கரமா இருக்கு. ஆஹா, இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே இப்போ சைனால இருந்து டி ஷர்ட் வந்திருக்கு. நான் இப்போ ரொம்ப நாள் சொல்லாம நேரா போக முடியல, நேரா போன நச்சம் போக முடியல. ஆஃப்டர் தீபாவளி சைனா செட்டப் நேரா போறோம். சைனா செட்டப்ஸ் நிறைய வந்திருக்கு உள்ளுக்குள்ள. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டோன் ஒர்க் ஷர்ட் நல்லா இருக்கு சார், இது சைனா லேபிள் வந்திருக்கும். ஓகே, தரமா இருக்கும் இதெல்லாம். இதெல்லாம் வந்து அல்ட்ரா பிரீமியம், வாங்கிட்டு போனா 999க்கு வித்தாலும் யாருக்கு தெரியாது, அந்த மாதிரி எடுத்துட்டு இருக்காங்க. அண்ணா நகர்ல எல்லாம் சில கடைகள்ல பாத்தீங்கன்னா நல்ல ரேட்டுக்கே பண்றாங்க, 1200-1300 ஓடுது. பட் நம்ம கொடுக்குற ஸ்டாக் வந்து அதோட ஒரு 1000 ரூபாய் கம்மியாவே இருக்கும். 1000 ரூபாய் கம்மியா? 1000 ரூபாய் கம்மியா இருக்கும். அவங்க இஷ்டத்துக்கு செல் பண்ணலாம், ஆனா சில ஐட்டத்தை வந்து நம்ம யூடியூப்ல காமிக்க வேணாம்னு பார்த்தேன். ஓகே, இப்ப இந்த செக்மெண்ட் காமிக்கிறேன், திருப்பி இந்த செக்மெண்ட் நம்ம காமிக்க போறோம், டேரக்டா கஸ்டமருக்கே போயிடும். ஓகே ஓகே, இங்க பாருங்க சார், சூப்பரா இருக்கு சார், ஸ்பன்னா எல்லாமே அவ்வளவு தெளிவா இருக்கும் சரக்கு. ஓகே, இம்போர்ட்டட் அப்படின்னா ஒரு ஃபீல் அந்த அளவுக்கு தெளிவா இருக்கும். கண்டிப்பா இது வந்து மும்பைனா மும்பை ரேட்டுக்கே கிடைக்கும், டெல்லினா டெல்லி ரேட்டுக்கே கிடைக்கும். சரி, புது புது ஐட்டமா டெய்லி பார்சல் ஓபன் பண்ணிட்டே இருக்கும். ஓகே, இதுக்கு முன்ன வீடியோல ஒருத்தர் வந்து கடை பெருசா இருக்கு ஸ்டாக் இல்லனாரு, அது நம்ம நண்பர் தான், அது எதுக்கு சொன்னாருன்னு தெரியல. வந்து கவுண்டிங் எடுத்து கொடுக்க சொல்லுங்க, அவங்க வந்து பீசஸ் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி கவுண்டிங் எடுத்து கொடுக்க சொன்னீங்கன்னா அவர் 2 மாசம் உட்காந்துருக்கணும் கவுண்டிங்க, பேசுறதுக்கு 1000 பேசிடலானே. அதே போல வாலா டி ஷர்ட் வந்து ஃப்ரீயா தர்றாங்க அப்படின்னாரு, மனசு இருந்தா கொடுத்துட வேண்டியதானே, வாலா டி ஷர்ட் ப்ரொடக்ஷன் பண்ணி வைக்க முடியுமா கடைக்குள்ள முதல்? வாங்க, இவ்வளவு பெரிய கடைக்குள்ள வாலா டி ஷர்ட் தனியா கடை பிடிக்கணும், பூரா வாழாதான். ஓஹோ, இன்னும் ஸ்டாக்ஸ் வந்து இறங்கிட்டு இருக்கு, அங்க அங்க இருக்கக்கூடிய பார்சல் எல்லாமே வாழாதான். ஓகே, இதுக்கே தனியா அவர் கடை பத்தாது. கண்டிப்பா. ஆமா, எவ்வளவு இருக்கு? நீ என்னோட ரிசப்ஷன் ஏரியா இருக்குல்ல, அதுல வச்சு காமிக்கிறாரு, நாங்க அதுல வச்சு காமிக்கிறாரு, ரிசப்ஷன் பண்ணி வச்சிருக்கேன் இவ்வளவு செலவு பண்ணி. சோ குடுக்கறதுக்கு ஒரு மனசு வேணும். கண்டிப்பா, அந்த மனசு நம்ம கிட்ட இருக்கு. கண்டிப்பா, இந்த
பொருளை காமிங்கண்ணே. என்ன பொருள் இல்லைனா மூட்டை மூட்டையா போட்டு வச்சுக்கிறோம், பொருள் இறங்க இறக்க போறோம். கடைக்குள்ள இவ்வளவு பொருள் இருக்கா கடையை நம்பி போயிருமே. ஓகே சரி, அது நண்பர்களோட சின்ன செல்ல சாடல்கள் இருக்கும், அதை பத்தி நம்ம சொல்ல விரும்பல. பட் நான் தான் அப்படி நாடுனா அதுக்கான முற்றுப்புள்ளி நம்ம கையில தான். ஓகே பாருங்க, இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் அப்ப நிறைய வந்திருக்கு. ஆமா சரி தான் சார், மார்க்கெட்ல போயிட்டு இருக்கு, மார்க்கெட்ல போயிட்டு இருக்கு. பெட்டர் ரேட்க்கு கொடுக்கலாம். ஓகே, இதே வந்து ரொம்ப கசாமுசான் பண்ணி ரொம்ப லோ ரேட்ல கொடுத்தா கஸ்டமர் வாங்க மாட்டாங்க. ஓகே, கொஞ்சம் தெளிவான சரக்கு தெளிவான ரேட்ல கொடுத்துட்டு இருக்கோம். சரி, இதெல்லாம் வந்து நீங்க 599 699 அந்த ரேட் நல்லபடியா விக்கலாம். யூனிக்கான ஸ்டாக், டெய்லி நியூ நியூவா அப்டேட் ஆகும் இதெல்லாமே. சரி, இப்ப நம்ம டாபிக் போயிருவோம் வாங்களேன். பேக் பிரிண்ட் டிஷர்ட்ஸ். ஓகே, ஒன்லி பிளாக் நிறைய வந்திருக்குண்ணா. ஒன்லி பிளாக், ஒன்லி பிளாக் சிங்கம். ஆமா. ஓகே, இதெல்லாம் வந்து 4 பீசஸ் 1000 க்கு நீங்க தாராளமா விக்கலாம். இதோட ரேட் நான் அப்டேட் பண்றேன் உங்களுக்கு. சரி, அதுல தாராளமா கலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பெர் டே மினிமம் 1000 பீசஸ் இறங்கிக்கிட்டே இருக்கும். டெய்லி வந்து ஒரு 1000 பீஸ் இறங்கிட்டே இருக்கும். அது வந்து ரீஹோல்சேல் செட்டப்லயும் போயிட்டு இருக்கு. அப்புறம் ரெகுலர் கஸ்டமர்ஸ் டேரக்டா வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ரீஹோல்சேல் ரேட் வேற, ரெகுலர் கஸ்டமர் கொடுக்கக்கூடிய ரேட் வேற. இந்த மாதிரி வந்து நம்ம கிட்ட சொல்லவே வேணாமே. இவ்வளவு பெரிய கடைக்குள்ள பாதி சரக்கு வந்து பாத்தீங்கன்னா பேக் பிரிண்ட் டிஷர்ட்ஸ் மட்டும் நிறைய இருக்கும். அப்படியே நம்ம உள்ள போய் அடுத்தடுத்து பார்ப்போம். சரி சரி, இப்ப வுல்ஃப் கேங்னாலே முதல் ஆஃபர் தான் போட்டு இருந்தீங்க. அந்த ஆஃபர்ல இந்த தீபாவளி எங்களுக்கு என்ன பெட்டரா பண்ணி தரப்போம்னு சொல்லி கேட்டா, இந்த மாதிரி ஷர்ட் எல்லாமே வாங்கிட்டு போய் நீங்க 5 பீசஸ் 1000 வித்தாலும் 200 ரூபா கிடைக்கும். 200 ரூபா நிக்குமா? 200 ரூபா நிக்கும். 5 பீசஸ் 1000 வாங்கிட்டு போய் வித்தாலும். ஓகே, புதுசா கடை ஓபன் பண்றவங்க ஃபுல்லா இதைத்தான் கேக்குறாங்க. இல்ல அதோட ரேட் சீப்பா வேணும்னு சொன்னா, ரேட் சொல்லலன்னு, இதோட ரேட் சீப்பா வேணும்னு கேட்டாலும் உங்களுக்கு வந்து ஒரு 250 ரூபா கிடைக்கிறாங்க. ஏற்பாடு பண்ணலாம் போட்டாச்சு. வாழை ஓடாத சரக்குன்னு யாரு சொன்னாலும் மண்டல கொட்டுங்க. வாழை எவ்வளவு டிமாண்ட் தெரியும், வாழாவதான் ஃப்ரீயா தரேன். தவிர மனசு இன்னமும் டிமாண்ட் சார், டிமாண்ட் சார், அதை செய்ய முடியலன்னா யாரும் வேணா பேசிடுறதா? சரி, இந்த வாழை லாஸ்ட் டைம் வந்து பிளெயின் மட்டும் நான் உங்களுக்கு எவ்வளவு சொன்னேன், 79 ரூபா கொடுத்தேன். ஆமா, அந்த வீடியோ பார்த்தேன். வீடியோ பார்க்கும்போது நான் 10 நாள் ஊர்ல இல்ல, இப்ப நான் அந்த ஊருக்கு வந்துட்டேன். இந்த ஸ்ட்ரைப் ஷீப்ஸ் பூராம 79 ரூபா தான். இது சார் 110 ரூபாய்க்கு கொடுத்த வாழா, ஹெவி ஐட்டம் வாழா ஃபுல்லாவே. இந்த வீடியோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் வெறும் 79 ரூபா தான். 79 ஆயிது, 79 ரூபீஸ். ஓகே, அப் டு தீபாவளி வரைக்கும் தான். தீபாவளி வரைக்கும் திருப்பியும் சொல்றேன், 1 லட்சம் ரூபாய்க்கு எடுத்தா 50 வாழா டிஷர்ட் ஃப்ரீ, 1.5 லட்சம் ரூபாய்க்கு எடுத்தா 100 வாழா டிஷர்ட் ஃப்ரீ, 3 லட்சம் 4 லட்சத்துக்கு எடுத்தீங்கன்னா ஃப்ரீயோ ஃப்ரீ ஃப்ரீயோ ஃப்ரீ. ஆமா, அண்ணே ஒரே ஒரு டிஷர்ட்டை வச்சுக்கிட்டு அல்ல சட்டையை மட்டும் வச்சுக்கிட்டு நான் அதுலதான் லாபம் பார்க்கணும் திருப்பி நான் நினைக்கல. ஓகே, எனக்குன்னு நிறைய இருக்கு. ஏதோ ஒண்ணு 30 பொருள் வாங்குற கஸ்டமர் 25 பொருள் லாபம் வச்சுக்கிட்டா போதும். 5 பொருள் என் கை காசு கூட வாங்கிட்டு போங்க. ஓகே, திருப்பி அந்த கஸ்டமரோட அப்ரோச் நமக்கு நல்லா இருக்குன்னா, என் கை காசோட 10 ரூபா கம்மியா தரேன், மத்தில 30 ரூபா சம்பாதிச்சிருப்பேன்ல. ஓகே ஓகே, அதெல்லாம் நல்லபடியா லாபம் பண்ணி பண்ணிவிடலானே. நம்பி வர கஸ்டமருக்கு நம்ம எப்பயுமே நல்லபடியா பண்ணி தரலானே. பாருங்கண்ணே புதிய தொட்டு பாருங்க, சூப்பர் சார். பேகி பேகி, இப்ப வந்து இதுல வந்து கேரளா கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வாங்கிட்டு போறாங்க. கண்டிப்பா கேரளாவோட ரீஹோல்சேல் ரேட்ட விட என் ரேட் 300 ரூபா கம்மி. 300 ரூபா கம்மி. ஓகே, பாருங்க கிளாத் சூப்பரா இருக்கு சார். சோ இம்போர்ட்டடா நம்ம இறங்கிட்டோம்னா சார், அதுல எல்லாம் நம்ம குறைய வைக்க மாட்டோம் சார். கண்டிப்பா இல்ல, தேவைப்பட்ட அந்த இம்போர்ட்டட வந்து நல்ல ரேடியா கொடுத்துட்டு மத்த ரேட்டோட சம்பாதிச்சுக்கலாம் நம்ம. கண்டிப்பா கஸ்டமருக்கு கடைக்குள்ள பண்ணா நியூ ட்ரெண்ட், அந்த ட்ரெண்ட கொடுத்து கொடுத்தே பண்ணலாம். நம்ம இடையில வந்து சீசனுக்கு மாடி வரைக்கும் நம்ம எல்லாம் ஆஃபர் ஸ்டாக்கா கொடுத்துட்டு இருந்தோம். ஓகே, அந்த ஆஃபர் ஸ்டாக்குக்கு வந்தக்கூடிய ரெஸ்பான்ஸும் தரமா இருந்துச்சு. கண்டிப்பா இப்ப இருந்து ரயான் ஷர்ட் 105 ரூபா, 105 ரூபா ரயான், 105 ரூபா, 115 பார்த்தேன் ஒரு வீடியோல. ஆமா, 105 ரூபா. பரவாயில்ல சார், பரவாயில்ல. இது வந்து உங்க வீடியோ ரிலீஸ் ஆகிற அன்னைக்கும் அடுத்த நாள் மட்டும்தான். ஓ, 2 டேஸ் தான். 2 டேஸ் தான். ஓகே சார், எனக்கு வந்து ஒரு ரேட்ல வந்துச்சுன்னா அந்த ரேட் வந்து ஒருத்தர் 115 ரூபாய் போடாம 110 ரூபாய்க்கு போடலாம் கிடையாது சார். வந்த ரேட் சார் இது 105 ரூபாங்கிறது. நம்மளுக்கு கம்மியா வந்தா கம்மியா கொடுக்கணும். இப்ப கூட ஒரு கஸ்டமர் பாண்டிச்சேரியில வந்துருக்கிறாப்ல, உள்ள எடுத்துட்டு இருக்காங்க. கஸ்டமரோட பெருமிஷன் நம்ம வர காமிப்போம். சரி, அவங்களுக்கு வந்து நம்ம இதெல்லாம் சொல்ல நேர கிளம்பி வந்து கோபாலனா நீங்க சொல்லிருக்கீங்க வீடியோல, இந்தாங்க காசு எனக்கு பொருள் எடுங்கிறாங்க, எடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு 105 இல்ல 95 கூட கொடுத்துருவேன். ஓகே ஓகே, இல்ல இப்போ பெருமை கூட இல்லனா நீங்க பில்ல கூட அவர் போட பண்ணி வந்து பாருங்க. சரி, என்ன கொண்டு போக போறோம் போகும்போது? அவ்வளவுதான், இவ்வளவு பொருள் இறக்கியாச்சு. 3 வருஷம் தீபாவளி இந்த கடையில வச்சு பாத்துட்டேன். அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன கடையில வச்சிருக்கும் போது நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க. ஓகே, புதுசா ஒரு கடை ஓபன் பண்ணணும்னு வராரு, அவருக்கு என்ன பண்ண முடியும்? 50 வரைக்கும் எடுப்பாரா? புதுசா கடை ஓபன் பண்ற வந்தாருனா ஜீன் காட்டன் பேண்ட் ஷர்ட் டிராக் லோட்டு லோஸ் எடுப்பாரா? ஒரு 30 ப்ராடக்ட்ல லாபம், 20 ப்ராடக்ட் லாபம் இல்ல.
சரி கஸ்டமர் குசி ஏறுவாரா கண்டிப்பா கொண்டு போய் வியாபாரம் பார்ப்பாரு திருப்பி அந்த காசை கொண்டு இங்க வருவாப்புல உங்ககிட்டதான் வருவாரு ஆமா அடுத்து ஒருத்தர் சொல்லிக்கிறாப்புல ஒரு ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய வியாபாரி மார்க்கெட்ல ஸ்கேம் நடக்குது மார்க்கெட்லன்னு சொல்லி மார்க்கெட்ல ஸ்கேம் நடக்குது ஒரு பெரிய ஒரு போனாரு அவரை வந்து நாங்க உட்கார வச்சு அவரை சேஃப் பண்ணிட்டோம் நல்ல ரேட் நாங்க கொடுக்குறோம்னு சொல்லிட்டு வியாபாரம் இந்த சிங்காரத்தோட மார்க்கெட்டோட பேரை கெடுக்கிற விதமா ஒரு நபர் வந்து ஒரு வீடியோ போட்டாரு அசோசியேஷன் மூலமா வந்து இது பண்றாங்க இப்போ சட்டமன்ற நடவடிக்கை எடுக்கிறாங்க சரி அந்த பர்டிகுலர் வியாபாரிக்காக இந்த வீடியோ நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா நீங்களும் இந்த மார்க்கெட்டுக்கு பொழைக்க வந்திருக்கிறீங்க ஓகே இருக்கக்கூடிய 1000 கஸ்டமர்ஸும் கடை வச்சிருக்கவங்களும் பொழைக்க தான் வந்திருக்கிறாங்க கண்டிப்பா பொழைக்கிறோம் நீங்க வந்து வெளி மாநிலத்துல இருந்து வந்து இங்க வியாபாரம் பண்ணியிருந்தாலும் உங்களை நாங்க சகோதரனா தான் பாக்குறோம் ஓகே அண்ணன் தம்பியா தான் பாக்குறோம் ஓகே முஸ்லீம்னா மாமா மச்சனா தான் பாக்குறோம் கண்டிப்பா எங்களையும் அவங்க அப்படிதான் பாக்குறாங்க கண்டிப்பா வியாபார போட்டி வேற ஆனா நம்ம இருக்கக்கூடிய இடத்த குறை சொல்லி வியாபாரம் பண்ணாதீங்க என்னைக்குமே யாருக்குமே நல்லது கிடையாது கண்டிப்பா மனசு ரொம்ப எங்க எஸ் குரூப்பே அதான் பேசிட்டு இருக்காங்க அந்த சங்கத்தோட குரூப்ல அவர் இன்னும் பத்தி அப்பாலஜிஸே பண்ணல ஓகே பணம் மட்டுமே நோக்கம்னு வாழ்ந்தோம்னா சார் வாழ்ற வாழ்க்கை அர்த்தம்லாம் போயிடும் ஓகே பணத்தை தவிர மனித நேயம் ஒன்னு இருக்கு நட்புன்னு ஒன்னு இருக்கு நிறைய இருக்கு ஓகே எங்க இருந்து வந்தாலும் தமிழர்கள் உங்களை வர வச்சு நாங்க உங்களுக்கு போதுமான மரியாதையை கொடுத்து போதுமான இடத்த கொடுத்து குடும்ப உறுப்பினராக நாங்க நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அதே போல அங்கிருந்து வந்தக்கூடிய பல நண்பர்கள் வந்து இன்னைக்கு எங்களுக்கு வந்து ஒரு குடும்ப உறவாகவும் இருக்கிறாங்க கண்டிப்பா ஆனா ஒரு சிலர் யாரோ ஒரு தூண்டுதலின் பேர்ல ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிட்டு நல்லா இருக்கக்கூடிய ஒரு தேன் கூட்ட கலைச்ச மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு நான் சொல்ல வர்றேன் வியாபாரத்துக்கு 1000 பேசலாம் நான் போன வீடு அண்ணன் பேசினாரு சிட்டி நம்ம பேசுறோம் இதெல்லாம் வந்து நட்பு இருக்கக்கூடிய பாண்டிங் ஆனா ஒரு மார்க்கெட்டே கூட சொல்றாப்ல ஒருத்தர் ஓகே அப்படிலாம் எதையுமே நம்பாதீங்க பிரீமியம் என்னங்கிறது இப்ப நாங்க காமிக்கிறோம் இது மாதிரி இன்னொரு தம்பி வரேன் போன வாரம் பிரீமியம் வீடியோ போட்டிருந்தான் அவங்க கடையும் போய் பாருங்க இன்னொரு அண்ணன் பேரே சொல்லி சொல்றேன் பில்டு கேங் யாசர் அண்ணன் அவருக்கு அவரு சாதாரண வியாபாரி கிடையாதுங்க அவரும் வந்து நல்ல மேனுபேக்சரர் சரிங்களா அங்கேயும் போய் பாருங்க பிரீமியம் வேணுமா பழைய சமயம் ஓபன் ஃபேஷன் ஷாம் பண்ண இருக்கிறாப்புல கூல் காக்கிஸ் கிளாசிக் கலர்ஸ் ஜேபி இந்த மாதிரி பேர் சொல்லிக்கிட்டே போலாம் எங்க மார்க்கெட்ல இவங்க எல்லாம் வந்து 30-40 வருஷமா எங்க மார்க்கெட் இருக்கக்கூடியவங்க பிரீஸ் ஃபேஷன் காமாட்சி கலெக்ஷன் ஸ்டோன் வாட்டர் லேபிள் இந்த மாதிரி இந்த மார்க்கெட்டை உருவாக்குனவங்க ஏகப்பட்ட பேருங்க இருக்காங்க எல்லாமே இந்த மார்க்கெட் வந்து 1990 ஒரு பெரிய கருவூலம் அது தென்னிந்தியாக்கே வந்து பாத்தீங்கன்னா இந்தியாக்கே வந்து பாத்தீங்கன்னா எம்சி ரோடு சிங்காரத்தோட்ட மார்க்கெட்னா இதை வச்சு பல அடைஞ்சவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க பெரிய பெரிய பிசினஸ் ஜாம்பவான் அந்த மார்க்கெட்டை குறிப்பிட்டு பேசிக்கிறாங்க நாங்க போயிட்டு டீனர்ல ஒரு முக்கியமான ஒரு பெருந்தலையை பார்க்க போயிருந்தோம் சங்கத்து சர்பா அவர் சொல்றாப்ல இந்த மார்க்கெட் தான் நாங்க வளர்ந்தோம் கேட்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு சந்தோஷமா இருக்கு ஆனா அந்த ஒரு வீடியோ பார்த்தோம் மனசு ரொம்ப கஷ்டமாயி போச்சு ஓகே அதை நான் ஏன் அவ்வளவு அழுத்தமா திருத்தமா சொல்றேன்னா எங்க சம்பாதிக்கிறோமோ அந்த இடத்தையே தூற்றுவது தன் தாயை தூற்றுறது சமம் அந்த வேலையை மட்டும் யாரும் பண்ணாதீங்க மற்றபடி போட்டியில 1000 பேசுங்க என் பொருள் நல்லா இருக்கு என் பொருளை விட்டா யாருமே கொடுக்க முடியாது சந்தோஷம் பா உனக்காக போட்டி கொடுக்குற 4 பேர் வருவான் இன்னைக்கு இல்ல 5 வருஷம் கழிச்சு வருவான் இல்ல ஒரு பெரிய ஜாம்பவானே இறங்குவான் அதெல்லாம் விட்டுருங்க மார்க்கெட்டை ஸ்கேம் பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு ஏதாச்சும் பேசுனீங்கன்னா சட்ட விளைவுகள் பயங்கரமா இருக்கும் அது அசோசியேஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த டாபிக்ல வந்து அப்படியே வெளியே போயிடுவோம் இந்த செட்லாம் வந்து பாத்தீங்கன்னா சார் 200 ரூபாய்க்கு கீழே சார் 200 கீழே தான் 200க்கு கீழே சார் ஓகே 200க்கு கீழே இதெல்லாம் நம்ம டொமஸ்டிக் இதுலயே வந்து உங்களுக்கு இது வேணும் வச்சுக்கோங்களேன் இம்போர்ட்டட் வேணும்னா நிறைய கிடைக்கும் இதை தான் உங்களுக்கு காமிச்சிட்டேனே காமிச்சிட்டீங்க இதெல்லாம் வந்து 5 பீஸ் 1000 போட்டாலும் உங்களுக்கு 200 கிடைக்கும் இதெல்லாம் 200 கீழே இதெல்லாம் 200-க்கும் கீழே தான் ஓகே 200-க்கும் கீழே 200-க்கும் கீழே கஸ்டமரை பொறுத்து 200-க்கும் கீழே இப்ப இதை பாத்துட்டு இருக்க கஸ்டமர் வந்து என்ன பண்ணுவாங்க ஆனா இப்ப தீபாவளி வரப்போகுது எங்க ஏரியால இந்த மாதிரி பிரிண்டர் நிறைய ஓடுது எனக்கு ஒரு 1000 பீஸ் கொடுங்க என்ன ரேட்னு கேட்டா ரேட் அப்படி 20 குறையும் ஓகே 200க்கும் கீழே இன்னும் 20 குறையும்னா நீங்க ஐடியா பண்ணிக்கங்க ஓகே 220 போடுறேன் குவாண்டிட்டி நான் 200 கொடுத்துறேன் ஒரு எம்ஓக்கு 75 பீஸ் ஆனா எனக்கு வந்து ஒரு 150 பீஸ் வரும்னு சொன்னா 210 தர்றேன் 3 எம்ஓக்கு வேணும்னா 200 கொடுத்துறேன்170
இந்த மாதிரி வந்து இதுல ஏகப்பட்ட வெரைட்டி சார், எல்லாமே 200 ரூபாய்க்குல சார், 200 ரூபாய்க்குல. ஓகே, இது வரைக்கும் 200 ரூபாய்க்குல தான் கண்டினியூவா வந்து ப்ராடக்ட்ஸ் உள்ள வந்துகிட்டே இருக்கு. கண்டிப்பா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரீமியம் செக்மெண்ட். இந்த வெரைட்டிஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த வெரைட்டிஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எந்த குவாண்டிட்டி இருக்கு சார், தீபாவளிக்கு இந்த மாதிரி வந்து கிரஷிங் ஐட்டம் நல்லா ஓடும் சொன்னா, ஓகே, நம்மளோட 20-21-22 செஸ்ட் சைஸ் அதுமே உங்களுக்கு 225 போடுறேன், நல்ல ரேட்டுக்கு பண்ணி தரேன். ஆனா என்ற ஒரு பட்ஜெட் இருக்கு, அந்த பட்ஜெட்டோட நான் வரேன்னு சொன்னா 10,000 பட்ஜெட் தாங்க, எனக்கு ஒரு பொருள் வேணும்னு சொல்லி கேளுங்க, நல்ல ரேட் பண்ணி தரேன் நேரா வந்து பிறகு கூட. என்ன தீபாவளிக்கு வந்து இது வரைக்கும் நம்ம ஃபிக்ஸட் ரேட் இறங்கினது கிடையாது உல்ஃப் கேங். கண்டிப்பா நான் வந்து அப்பப்போ வெளியூர் போயிருவேன், இப்போ வந்து தீபாவளிக்கு நான் வெளியூர் போறதா இல்ல, ஒவ்வொரு கஸ்டமரையும் நம்மளே உட்காந்து பார்த்து அந்த கஸ்டமருக்கு என்னதான் வேணுங்கிறத பார்த்து எல்லாமே நம்ம பெட்டர் செக்மெண்ட்ல பண்ணி கொடுக்கலாம். காட்டன் பேண்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா 220 ரூபா ஸ்டார்டிங், ஜீன் பேண்ட் வந்து 220 ரூபா ஸ்டார்டிங். இந்த மாதிரி நிறைய செக்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் ஜஸ்ட் பாருன்னா 220 ரூபா தானே, 220 காட்டன் பேண்ட். 285 வரைக்கும் வரும். ஹெவி ஐட்டிகல்ஸ் உள்ள வந்து இறங்கி இருக்கு, நிறைய சொல்ல முடியாத காரணத்தினால சொல்லல. இதெல்லாம் ஜஸ்ட் 175 ரூபீஸ். இதுலயே வந்து 480 இருக்கு. கஸ்டமர் வந்து புது கடை ஓபன் பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நேரா வந்து பாருங்க, என் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு எது எது ஓகே ஆகுதோ எடுத்துக்கங்க, இல்லாட்டா நீங்களே கேளுங்க, நானே கடைகளுக்கு அனுப்பிவிடுறேன். சிங்காதோட்டம் கடைகளுக்கு நாங்க அனுப்பிச்சுடுறோம். வாழை வச்ச மார்க்கெட்டை நம்ம எனக்கு திருப்பி கொடுக்கணும். தெரிஞ்சோ தெரியாமையோ எஸ்ஆர்எம் ஃபேர்ல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வாக்கிங்ஸ் போன வருஷமும் இந்த வருஷமும். முதல் ஒருத்தர் ரெண்டு பேருக்காக அந்த மார்க்கெட்டுக்கு வந்த கஸ்டமர் 30-40 பேர்த்து பாக்கிறதுக்காக வர்றாங்க. எல்லா அட்ரஸ் தெரியலையா, எந்த கடை அட்ரஸ் வந்து போன் நம்பர் வந்து அனுப்பிச்சு விடுறேன் ஒவ்வொரு கடைக்கும். சரியா, எனக்கு தெரிஞ்ச கடைக்கு அனுப்பிச்சு விடுறேன். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சார் 220 ரூபாய்க்கு போடுறேன், 200 ரூபாய்க்கு கொடுக்குறேன், 200 கூட கொடுத்துலாம் ஸ்டாக் இருக்கிற வரைக்கும். ஓகே, நிறைய ஸ்டாக் உள்ள வந்துட்டு இருக்கு. இது நம்மளோட டிஷர்ட் செக்மெண்ட்னா இப்படி கலைஞ்சு கிடக்குதுன்னா கஸ்டமர் அவ்வளவு எடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து லூப் நெட்ல ஹெவி ஆர்டிகல்ஸ், இதெல்லாம் ஓகே, 3 பீசஸ் 1000 கொடுக்கலாம், இல்ல 1 பீசஸ் 500 ரூபாய் கொடுக்கலாம். ஓகே, டிராப் ஷோல்டர்லயே வந்திருக்கு, ரெகுலர் ஷோல்டர்லயே வந்திருக்கு, பேக் பிரிண்ட் கலெக்ஷன்ஸ் நிறைய வந்திருக்கு. ஓகே, இந்த மாதிரி ஷர்ட்ஸ் இது வந்து திருப்பூர்ல ப்ரொடக்ஷன், நம்மளோட ஐட்டம் கிடையாது. சரி, ஒரு நல்ல மேனுஃபேக்சர் சூப்பரா பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லா சப்ளை பண்றாரு, அவர் நம்ம கொஞ்சம் வெயிட்டேஜ் நிறைய பண்ண வைக்கிறாங்க. இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஸ்டோன் செட், லைன் செட் ரெடி ஆயிட்டு இருக்கு, ஸ்டோன் செட்டுக்காக கொடுத்துட்டு இருக்கிறேன். ஓகே, வந்து பாருங்க, ஸ்டாக் பாருங்க, ஸ்டாக் பயங்கரமா இருக்கு. ஸ்டாக் இல்லன்னு சொன்னாங்க, சரி அண்ணன் தான சொன்னாப்ல, இந்த மாதிரினே ஸ்டாக்குக்கு என்ன என்னைக்குமே குறை இருக்காதுனே. கண்டிப்பா ஸ்டாக் எப்ப தெரியுமா குறையாகும், ஒரே கஸ்டமர் எல்லாம் இருக்கானே குறைஞ்சிரும், அப்பதிக்கு யாராச்சும் உள்ள வரும்போது ஸ்டாக் குறைன்னு சொல்லலாம். ஓகே, இருந்தாலும் அவங்க அங்க போறதுக்கு நான் பார்சல பிரிச்சிருவேன், எதை கேட்டானே எப்படி சொன்னாரோ தெரியல. இது எல்லாமே இந்த ஹோப் மாடல், இந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா வச்சுங்களேன் ஃபுல்லாவே எம்ப்ராய்டரிங் பிரதர். ஓகே, இது நம்மளோட சென்னை ப்ரொடக்ஷன், எம்ப்ராய்டரி ஹோம் வச்சு சைடுல ஃபுல்லா எம்ப்ராய்டரி. ஆமா, ரொம்ப பிரீமியமா இருக்கும் ஸ்டாக் பார்க்க. ஓகே, இது ஒரு கேரளா கஸ்டமர் வந்தாரு, கேரளால ஹோல்சேலுக்கு 575 ரூபாய்க்கு வாங்கினாரா. 575? நான் கொடுக்க போறது 300 ரூபாய்க்குல ஹோல்சேலுக்கு. பாதிக்கு பாதி சார், நல்லா கேரளா இங்க வந்து வாங்குறாங்க, எக்கு தப்பா இருக்கு. நான் ப்ரொடக்ஷன் 105 ரூபா சட்டனா இதெல்லாம். ஓகே, இன்னங்களாம் கொஞ்சம் ஸ்டாக் ஓபன் பண்ண வேண்டியது இருக்கு, நிறைய சைனா லேபிள்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு, ஃபுல்ல சைனாவோட லூப் நெட் டீ-ஷர்ட்ஸ்லாம் வந்திருக்கு. ஓகே, இது ஒரிஜினல் சைனாவா இல்லன்னு தெரியல, அந்த ரேட்ல சைனால கிடைக்காது. ஓகே, ஒருத்தர் வந்து கொடுத்தாரு, நம்ம ஸ்டாக் வாங்கிட்டோம். ஸ்டாக்ஸ் வந்து இந்த செக்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மல் பேண்ட், காட்டன் பேண்ட்டுக்கான செக்மெண்ட் நிறைய இருக்கு. ஃபார்மல் பேண்ட் வந்து 195 இருந்து ஸ்டார்டிங், நம்ம பழைய வீடியோ சொல்லியிருக்கிறோம். ஓகே, ஜீன்லாம் 220 இருந்து ஸ்டார்டிங் இந்த லைன்ல. இன்னும் டெய்லி பிரிக்க வேண்டிய பார்சல் இவ்வளவு இருக்கு. ஓகே, பட் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அது ஒரு கார்கோ 245 ரூபீஸ், 245 கார்கோ. கார்கோ ஓகே, இந்த மாதிரி அம்மா இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் பிரதர். நீங்க பண்ண வேண்டிய ஒரே வேலை நேர சிங்காரத்தோட்டம், சென்னை சிங்காரத்தோட்டம் மார்க்கெட்டுக்கு வரணும். ஆமா, உல்ஃப் கேங்கையும் பார்க்கணுங்கிற கூட எல்லா கடையிலையும் பார்க்கணும், கம்பேர் பண்ணணும், நல்ல ட்ரெண்டிங்கான ஸ்டாக் எங்க கிடைக்குதோ போய் வாங்குங்க. இன்கேஸ் யாரோ ஒருத்தர் ஒரு நம்பர் மட்டும் கடை எங்க இருக்குன்னு தெரியலனு சொன்னா எனக்கு அந்த கடை தெரிஞ்சிச்சுன்னா அந்த கஸ்டமர் நான் அனுப்பி வைக்கிறேன். சரி, மிகப்பெரிய ஜாம்போ ஒன்ஸ் இருக்கிற இடம், நீங்க திருப்பூர், மும்பை, டெல்லி ஸ்டாக்ஸ் வேணும்னாலும் இங்கேயே கிடைக்கும். அதுக்கு ஈக்குவல் எதுவும் மேனுஃபேக்சரிங் பண்ற ப்ராடக்ட்னாலும் சிங்காரத்தோட மார்க்கெட்லயே கிடைக்கும். மறக்காம சிங்காரத்தோட மார்க்கெட்டை விசிட் பண்ணுங்க, உங்களுக்கான பொருள், உங்களுக்கான தீபாவளிக்கான தரமான ப்ராடக்ட்டை கொடுக்கறதுக்கு நாங்க எல்லாருமே ரெடியா இருக்கிறோம். கண்டிப்பா இதெல்லாம் நம்மளோட ப்ராடக்ட் கஸ்டமர் எடுத்து வச்சுக்கிறாங்க, சாம்பிளுக்கு செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆமா, ஆனா இங்க வந்து பாருங்க,
கூர்கா மாடல் பேண்ட் அது ட்ரெண்டா தான் சார் போயிட்டு இருக்கு. அது போனா எல்லா பக்கமே கிடைக்குது. அது நம்ம என்ன பண்றோம்னா நல்ல ரேட்டுக்கு வந்த ரேட்டுக்கு கஸ்டமருக்கு நமக்கு அங்க வந்து ஜிஎஸ்டி டிரான்ஸ்போர்ட் வருது. ஜிஎஸ்டி நம்ம உள்ளே கிளைம் பண்ணிக்கிற போறோம். 10 ரூபாய் கொடுத்துடலாம். நீங்க தேவைப்பட்டா அவங்க நம்பர் நீங்க நெட்ல போடும்போது கிடைக்கும், அவங்கள்ட்ட போன் கூட கேட்டுக்கலாம். அதே ரேட்டுக்கு ஒரு ரீசனபிளா நம்ம கொடுத்துருவோம். நிறைய வந்து பேக் பிரிண்ட் டிஷர்ட் நிறைய வந்துட்டு இருக்கு. எவ்வளவு டிசைன் ஏன்டக்குன்னு எனக்கே தெரியாது. நிறைய இருக்கு, நிறைய. இது வந்து ஒரு மாதிரி டிசைன் போல இந்த மாதிரி வர 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 கஸ்டமர் இப்ப சூசிங் கூட கேட்கலண்ணா. 200 பீஸ் போடுங்க, எல்லாமே மிக்ஸ் பண்ணி 200 பீஸ் போடுங்க, மிக்ஸ் பண்ணி போடுங்க, அவ்வளவுதான். அவ்வளவுதான், அவர் ரெகுலரா வாங்கி பாத்துட்டாங்க இல்லையா. இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வேணும்னா சிங்கார தோட்டம் உள்ள வந்துருங்க. இதே போல மேனுபேக்சரிங் பண்ற டீசர்ட் பண்றவங்களே ஒரு 5-6 பேர் இருக்காங்க. அவங்களையும் போய் பாருங்க. நம்ம ஸ்டாக்கையும் வந்து பாருங்க. ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு பெஸ்டா இருக்கும் கண்டிப்பா. ஒருத்தட்ட இருக்கக்கூடிய பிரிண்ட் இன்னொருத்தர் வாய்ப்பு ரொம்ப கம்மி கம்மி தான். பட் குவாலிட்டி கொஞ்சம் கொஞ்சம் மாறும். அந்தந்த ரேட்டுக்கு ஏத்தமா இந்த பொருள் கிடைக்கும். இதோட ஹெவியில இந்த மார்க்கெட்ல கிடைக்கும். நான் வீடியோ போட்டு நானே சூரியன் வச்சுக்கிறேன்னா மார்க்கெட் மேல இருக்கக்கூடிய அபிமானம் தானே தவிர. ஆமா, ஆனா இதோட நல்ல ஸ்டாக்கும் கிடைக்கும்னா என் கடையில இப்ப நேரம் லெஃப்ட் திரும்பினீங்கன்னா அங்க இந்த ஜெஸ்ஸு கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அவட்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு 300-400 ரேஞ்ச் வச்சிருப்பாங்க. எந்த போட்டியும் சமாளிக்கலாம். அந்த சிங்காதரத்தை நம்பி வந்தீங்கன்னா தமிழ்நாடு இருக்கக்கூடிய எல்லா போட்டியும் சமாளிக்கலாம். மறக்காம வந்து இந்த தீபாவளிக்கு ஒரு விசிட் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி தரமான கலெக்ஷன்ஸ் எல்லாமே பேக்கி ஷர்ட் இகி ஷர்ட் எல்லாமே நாங்களே இறக்கி வச்சிருக்கோம். மார்க்கெட்டிங் என்ட்ரி பண்ணிருங்க. நெக்ஸ்ட் நீங்க இந்த மார்க்கெட் போய் பர்ச்சேஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த மார்க்கெட்டோட அருமை உங்களுக்கு புரியும். மறக்காம எல்லாருமே உல்ஃப் கேங்குக்கு வாங்க, சுத்திக்கிற நபர்கள்ட்டையும் பர்ச்சேஸ் பண்ணுங்க. வாழ்க வளமுடன், ஹாப்பி தீபாவளி. தேங்க்யூ சார். நீங்க வீடியோ பாத்திருப்பீங்க, சார் வந்து நம்மளுக்கு டீட்டெயிலா எல்லாமே காட்டியிருப்பாரு. ஸ்டாக் வந்து ரொம்ப ரொம்ப ஹெவி ஸ்டாக், பின்னாடி பாருங்க பண்டில் பண்டில் நிறையவே வச்சிருக்காங்க. இன்னும் எதுவுமே உங்களுக்கு பிரிக்கல, இது பிரிக்காமலேயே அவ்வளவு ஸ்டாக்ஸ் இருக்கு. கஸ்டமர்ஸும் ரெகுலரா வந்துட்டே இருக்காங்க, காலையில இருந்து வந்துட்டே இருக்காங்க. ஒரு கேப்ல தான் நம்ம வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா பார்த்து எடுத்துக்கலாம். நிறைய நியூ ஸ்டாக்ஸ் வந்திருக்கு, இம்போர்ட் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. சைனாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஷர்ட்ஸ் ஏதோ வந்திருக்கு, அதுவும் நீங்கள் பாருங்கள். நீங்கள் நேரில் வந்து பாருங்கள், நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. அந்த இம்போர்ட் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. பாம்பே டெல்லி கலெக்ஷன்ஸ் கூட நிறையவே இருக்குது. ஸோ நீங்கள் பாம்பே டெல்லி அந்த மாதிரி போகாமல் நம்ம சென்னையிலே பார்த்தீங்கன்னா உல்ஃப்கேங்கில் அதே ரேட்டுக்கு கிடைக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே நம்மளுக்கு ஒரே கடையில் கிடைக்கும். டிஷர்ட்ஸ், ஷர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ஷர்ட்ஸ் நிறைய வந்திருக்கு. பேக் பிரிண்ட் டிஷர்ட்ஸ் வந்து நிறைய இருக்குது கலெக்ஷன்ஸ் இருந்தவரை. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். காம்ப்ளிமெண்ட்ஸும் கொடுக்குறாங்க, அதே மாதிரி ரேட் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் பல்காக பர்ச்சேஸ் பண்ணணும். ரேயான் ஷர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2 டேஸ் தான் ஆஃபர் கொடுத்துருக்காரு. ஜஸ்ட் 105 ருபீஸ்க்கு வந்து அந்த ஷர்ட்ஸ் கொடுக்குறாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் இம்போர்ட் குவாலிட்டி நிறைய ஷர்ட்ஸ் வச்சிருக்காரு. அதே மாதிரி லயன் ஷர்ட்ஸ் இப்போ என்னென்ன ட்ரெண்ட் போயிட்டு இருக்கோ எல்லாமே நம்ம உல்ஃப்கேங்கில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக சொல்கிறேன், ரேட் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் இந்த ஷாப்போட டீடெயில்ஸ் எல்லாமே நான் கொடுத்துறேன், செக் பண்ணிக்கோங்க. எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் காண்டக்ட் நம்பர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டவுட் வந்து கிளியர் பண்ணிடுவாங்க, கண்டிப்பாக ரெஸ்பான் பண்ணிடுவாங்க. இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணிட்டு இருந்தேன். பாய்.